பழங்குடியினர் அப்படின்னா நம்ம ஏதோ காட்டுக்குள்ள இருக்க காட்டுவாசிங்க, தங்கறதுக்கு வீடு இல்லாதவங்க, அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அமெரிக்கன்ஸே பழங்குடியினர் தான். அவேக் ட்ரீம் ஃப்ரம் ஸ்டாண்டிங் ராக் 2017 ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ரி. இவங்க எல்லாரும் இந்த டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மூணு பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு மூணு பார்ட்ஸா இது வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஃபாக்ஸ்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஃப்ராக்கிங்கை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி, ஸோ அதை டிரேக் பண்ணவர். இப்போது இந்த டாக்குமெண்ட்ரி எதை பற்றி அப்படின்றத ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். அமெரிக்காவில் நார்த் டக்கோடாவிலிருந்து ஒரு பைப்லைன் ஒன்று போகுது. அது வந்துட்டு ஆயில் எடுத்துகிட்டு போகிற பைப்லைன். அது வந்து மிசரி ரிவர் வழியாக போகுது. ஸோ அதனால் அந்த பைப்லைன் வேணாம் அப்படின்னு சொல்லி சில பழங்குடியினர், ப்ராப்பரான இந்த ரெட் இண்டியன்ஸ் சொல்லுவாங்களா, அவங்க போராடுறாங்க. அவங்க நடத்தின அந்த போராட்டத்தை பற்றின டாக்குமெண்ட்ரி தான் இது. ஸோ இப்போ இதில் இந்த போராட்டத்தை பற்றி பார்க்க முடியாது. அந்த பழங்குடியினர் யாருன்னு பார்ப்போம். நம்மளாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம், கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு. அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போல இந்தியாவை தேடி வந்தார், நான் வழி தவறி அங்கே போயிட்டாரு அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். ஸோ அவர் அங்கே கண்டுபிடிச்சவங்களை இந்தியன்ஸ்னு பேர் வச்சு கூப்பிட்டாரு. ஸோ அந்த இந்தியன்ஸ் தான் அந்த அமெரிக்கன்ஸ். ஆக்சுவலாக அங்கே முதல்ல கூடியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சில சீக்கிரமான இடங்கள்லாம் இருக்குது, அவங்க ரொம்ப புனிதமான இதுவாக பாதுகாக்கிற இடங்கள். ஸோ அது வழியாக இந்த ஒரு பைப்லைன் போகுது. இந்த ஆயில் பைப்லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நிறைய இடங்களில் லீக் ஆகிருக்கு, நிறைய இடங்களில் வெடிச்சிருக்கு. ஸோ அதனால டேஞ்சர் ரொம்ப அதிகம். அதுவும் இது ஒரு ஆறுக்கு கீழே போகுது. ஸோ அதனால அது லீக் ஆச்சுன்னா அது குடிக்கிற எல்லா மக்களுக்கும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் வேணாம், இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. வழக்கம் போல் கவர்மெண்ட் அதை ஒத்துக்க மாட்டேன்னு அவங்கள அடித்து ஒடுக்க பார்க்குது. ஆனால் அதையும் மீறி இந்த மக்கள் எப்படி போராடினாங்க அப்படின்ற அந்த போராட்டத்தை ரொம்ப சூப்பராக இந்த டாக்குமெண்ட்ரியில் ஆத்தன்டிக்காக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இந்த மக்கள் மேலே தொடுக்கக்கூடிய ஒடுக்குமுறை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்படின்னா சும்மா லத்தி சார்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணீர் போய் குண்டுகளை வீசுறது, அதுங்களை மட்டும் இல்லாமல் நேராக கண்ணுக்கு நேராகவே ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அந்த அவங்க கண்ணை பாதிக்கிற மாதிரி அந்த டியர் கேஸ் மாதிரியான ஸ்ப்ரேஸ் எல்லாத்தையும் இவங்க அடிக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி மக்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து. சில ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே நாய் வீட்டெல்லாம் கூட கடிக்க விடுறாங்க. எல்லாத்தையும் மீறி இந்த மக்கள் அந்த அரசோட ஒடுக்குமுறை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதை விட இந்த மக்களோட பீஸ்ஃபுல்லான அந்த ப்ரொட்டஸ்ட், அந்த கோ எக்ஸிஸ்ட் பண்ணுற அந்த மெத்தட் ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்குது. பார்த்த நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்களோட மெத்தடு. இந்த ப்ரொட்டஸ்டில் பார்த்தா மக்கள் வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. குழந்தைங்க, பெரியவங்க, பல்வேறு ரேஸ்லேருந்து நிறையா பேர் கலந்துருக்காங்க. அங்கங்கே சைன் போர்ட்ஸ்லாம் வச்சு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கே போகணும், எப்படி வரணும், எல்லாத்தையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல நடக்குது. இவங்களுக்கு பவர் சோர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிள் வச்சுருக்காங்க. அந்த சைக்கிளோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அந்த எனர்ஜியை வச்சு பெடல் பண்ணால் அவங்களோட டிவைசஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது அந்த மெத்தடு. இதில் ஒரு சீன் வருது இவங்களோட அந்த ஒற்றுமையை காட்டுற மாதிரி. இவங்களுக்கு ஒரு சடங்கு மாதிரி ஒன்று இருக்குது. நெருப்பை வந்துட்டு அவங்க நைட்டு ஃபுல்லாக அது ஒரு ஒரு ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அது அவங்களோட ஒரு செரிமனி. அந்த டைமில் கவர்மெண்ட் வந்துட்டு அப்படியே இந்த தண்ணியெல்லாம் அந்த டேங்க்லேருந்து பாய்ச்சி அடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே அந்த ஒரு தார் பயமரெல்லாம் போட்டு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த கடைசி வரைக்கும் அந்த நெருப்பு அணையவே விடாமல் செம்மையாக இருக்குது. அது ஒரு ஒரு சினிமேட்டிக்கான ஒரு இது வரைக்கும் அது ஆக்சுவலாக நடந்ததுங்கும் போது செம்மையாக இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து லாயராக இருந்தவங்க, அப்புறம் வந்துட்டு ஆர்மியில் இருந்தவங்க, அவங்கெல்லாம் இந்த காசு கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்து இவங்க நிறையா பேசுகிறாங்க. அவங்க ரியல் லைஃப்பில் பேசுகிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொடுக்குது. நம்ம படத்தில் மஞ்சள் அழகாக பேசி பார்த்துட்டு கை தட்டிட்டு இருக்க விஷயத்த அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சூப்பராக பேசுகிறாங்க. அது நல்ல பயங்கரமாக இருந்துச்சு. அதில் இதில் இருக்க பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்தியன்ஸ் தான் அவங்களும் அழைக்கப்படுறாங்கன்றது பார்த்தோம். அதுவும் அவங்களும் ரொம்ப இயற்கையோட ஒன்றி இருக்கவங்க. அவங்க அந்த பறவையோட ரக்கெல்லாம் கூட தலையெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அவங்களோட பாட்டு, டான்ஸு, அது எல்லாமும் வருது. நம்மளோட நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது அவங்கள.
ஸோ அமெரிக்கன் அப்படின்னாலும் எல்லாருமே நம்ம மக்கள்ன்றவங்க எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்றது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது உணர்வு பூர்வமாக இது இந்த டாக்குமெண்ட்ரியில். இதில் பார்த்தோம்னா ஒரு இடம் வருது டர்டில் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாலேயே ஒரு மவுண்டெயின் மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு பெரிய ஒரு இடம். அங்கே வந்துட்டு இவங்களோட மூதாதையர்கள் எல்லாரையும் புதைச்சி வச்சுருக்காங்க. அங்கே இவங்க செப்பல் போட்டு கூட ஏற மாட்டாங்கன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஹோலியான ஒரு பிளேஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் இறக்கி விடுறாங்க. அப்போ இவங்க ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. இந்த இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தேங்க்ஸ் கிவிங் டே பற்றிலாம் கூட அதில் நிறைய வருது, அதோட ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இது சொல்கிறாங்க, போலீஸ் வந்துட்டு கேட்டாங்க சரி இது இது மட்டும்தானே உன்னோட ரொம்ப அந்த புனிதமான இடம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எந்த நிலத்துலேருந்து ப்ரே பண்ணாலும் அது புனிதமான இடமா மாறும் அப்படின்னு. ஸோ இவங்க அந்த நிலத்துக்கு மேலே அந்த எவ்வளோ ஒரு மதிப்பு வச்சுருக்காங்கன்றது தெரியுது. அதுவும் இவங்க வாட்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. கடவுள்ன்ற இதில் தான் அவங்க அவ்வளோ நல்ல உணர்வு பூர்வமாக பார்க்குறாங்க. அதில் நிறைய பெண்கள் கூட பேசியிருப்பாங்க, அர்த்தை வந்து மதரோட லிங்க் பண்ணி ரொம்பவே செமையாக இருந்தது. அவங்க எல்லோரும் ஆக்டிவிஸ்ட்ஸு, ஆக்சுவலாக போராடுறவங்க, ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நிறைய சீனில் ஃபென்சிங் எல்லாம் போட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களை தடுத்துலான்லாம் கூட ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அவங்க ஒவ்வொரு இதுலையும் எங்கள் ஒரு சில ஒரு இருக்கிற பொருளை வச்சு ஒரு போட் மாதிரி ஒன்று செய்வாங்க. இங்கிருந்து அவங்க போகிறது ஒரு பிரிட்ஜு மாதிரி, அதெல்லாம் நல்லா செம சீன். அது பாருங்கள் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும் அவங்க பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட்டில் அவங்க இவங்களுக்கு பிளாக் பண்ணப்படுது, அது இவங்க சிம்பிளாக பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும் அது ஒவ்வொரு இவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெத்தடும். இந்த மாதிரி இவங்களோட ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது. இது வந்து 2016 நடக்குது. 2016 எண்டிங்கில் ஒரு டிசம்பர் டைம் மாதிரி ஒபாமா வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு டெம்பரவரியாக. எதுக்காகனா இல்லை என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கும் போல அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்தப்புறமா அதை திரும்ப சைன் பண்ணுறாங்க. ஸோ அது இப்போ அதோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நீங்கள் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு செம்மையான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா ப்ரைவேட் பேங்க்ஸில் உங்கள் பணத்தை போடாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க ஒரு சில பேங்க்ஸை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கான ரீசன், நம்ம பணத்தை கொண்டு போய் பேங்க்ஸில் போடுறோம் ஒரு சில ப்ரைவேட் பேங்க்ஸில், அந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுதுன்னா அவங்க சில கார்பரேட்ஸை ஃபண்ட் பண்ணுறாங்க. அந்த கார்பரேட்ஸ் அந்த பணத்தை இப்போது நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த பைப்லைன் மாதிரியான மக்களை அழிக்கிறதுக்கு உண்டான சில ப்ராஜெக்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறன்றதான லிட்ரலான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியோட ஃபிலிம் மேக்கிங் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, இது முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 3 டிரெக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது. இது எப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த க்ரௌடுக்குள்ளே சுற்றிட்டு வந்த அதே ஃபீல் தான் நமக்கு கிடைக்குது. ட்ரோன்ஸ் எல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா. இது கிட்டத்தட்ட ஒரு ஜாலியாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எடுத்த இது மாதிரி இருக்குது. எல்லாருமே ஏன்னா நம்மளே வந்துட்டு இப்போது ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்டை ரொம்பவே ரிமைண்ட் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளும் ஒவ்வொரு ப்ரொடெஸ்ட்டையும் நீட்டாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தெரியுது. அதுலேயும் இதில் நிறையா ஷார்ட்ஸ் வந்துட்டு டயலாக்கு தேவையில்லாமல் நமக்கே புரியுது அவங்க இங்கே யார் யார் எப்படி எப்படி நிற்கிறாங்க மக்கள். அந்த ஒவ்வொரு இதுலேயும் நிறைய விஷயத்த நம்மளே புரிஞ்சிக்க முடியுது பக்காவாக இருக்குது. மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. இதில் ஒரு ரேப் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பாடியிருக்காரு, அ ட்ரைப் கால் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அது நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் டாக்குமெண்ட்ரி, பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருக்கும். ஆனால் இதை பேசிகிட்டு இருக்க அதே டைமில் இந்த டாக்குமெண்ட்ரியோட எண்டிங்கில் சில விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்துட்டு இப்போ இங்க மட்டும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒக்லஹோமா, லூசியானா, ஃப்ளோரிடா, ஆஸ்திரேலியா, அமேசான், யூகே, பிரான்ஸ், ஸ்பெயின், போலண்ட், ஜெர்மனி, ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, ஏஷியா, நம்ம இந்த மாதிரி எல்லா இடங்களையும் வேற வேற பேர்ல வேற வேற மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. அமெரிக்காலையும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க சொல்றது இதனால வாட்டர் பொல்யூட் ஆகும்ன்றது தவிர நேச்சர் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்ற ஒவ்வொன்றையும் கிளிப்பிங் காட்டுறாங்க, எந்தெந்த வகையிலலாம் எந்தெந்த இடத்துலலாம் பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் ஒன்றா இதுக்கு நீங்கள் இதை எதிர்த்து நீங்கள் போராடணும், வில் யூ வேக் அப்,
வில் யூ ஜாயின் அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரொட்டஸ்ட்டுக்கு ரெடி ஆகுறதா அப்படின்றதெல்லாம் கூட நம்ம அப்புறமா பார்க்கலாம். நம்ம ப்ரொட்டஸ்ட் எல்லாம் தேவைதான், ஆனால் அதுக்கும் முன்னாடி நமக்கு இன்னொரு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கு. இப்போ ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வர்றதுக்கான சுச்சுவேஷனை நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். சிம்பிளான ஒரு ஆன்சர் அப்படின்னா தற்சார்பு வாழ்க்கை தான். ஸோ அதுக்கு நம்ம திரும்பி போகணும். அது நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தேவை இருக்காது. இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா டக்குனு ஒரே கேள்வி திரும்ப கேட்பாங்க நம்மளை, அப்படின்னா நீ எப்படி அடுப்பெறிப்ப தம்பி அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஸோ நமக்கு அவங்களுக்கு பதில் சொல்கிறதையும் தவிர நமக்கு உண்மையிலே தற்சார்பான வாழ்க்கையில் இருந்தால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வராது. நமக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம தன்னிச்சு இயங்க முடியும். ஸோ அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாத மாதிரியும் விறகு போட்டு இது பண்ணுற மாதிரியான இருந்தால் கூட அதிகமாக புகை வராத மாதிரி ராக்கெட் ஸ்டவ் அப்படின்னு சொல்லி ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதுங்க மூலமாக நம்ம கிச்சனை நல்லா நீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். கேஸாகவே வேணும்னா பயோ கேஸ் பிளான்ட்லாம் கூட நம்ம வீட்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு மாடு வேணும் சாணி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம பழைய சாப்பாடெல்லாம் இருக்குல்ல, வேஸ்ட் ஆகிற சாப்பாடுகள், காய்கறிகள், அதுங்களை போட்டாலே அதுலேருந்தே கூட கேஸ் வந்துட்டு அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் சும்மா இப்போ நாளைக்கே நம்ம பண்ண போகிறது இல்லை, ஒரு சில ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ இதெல்லாம் இருக்குன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா மேபி ஃபியூச்சரில் நமக்கு தோது வந்துச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த கெயில் சம்மந்தமான விஷயத்தை நான் இப்போது அதிகமாக இதில் பேசலை, ஏன்னா அதை பற்றி இப்போ நம்ம பேசணும்னா அது பயத்தை தான் உருவாக்குற மாதிரியாக இருக்கும். தமிழ்நாட்டில் பல பகுதிகள் இந்த கெயில் இந்த பைப்லைன் மூலமாக அஃபெக்ட் ஆக போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்பரேட் கம்பெனிகள் இதில் இன்க்ளூட் ஆகிறாங்க. ஸோ இவன் தான் அவன் தான் சொல்லி நம்ம ஒருத்தங்க மேலே கை கட்டியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ நம்ம பண்ணுற ப்ராப்ளம் என்னன்றது நம்மளே உணர்ந்து அதுக்கான சொல்யூஷன்கள் நம்மளே இறங்கினா மட்டும்தான் நம்மளால் ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கூட இன்னொரு 50% பைப்லைனை அதிகப்படுத்துகிற மாதிரியான நியூஸ்லாம் தான் வந்துட்டுருக்கு. அதுவும் அண்டர் கிரவுண்டில் தான் வேலை நடக்குது, ரொம்ப ஓப்பனாகவே இதை பற்றி பேசலை. ஸோ என்ன எப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியல. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நல்ல டீட்டெயிலான ஒரு வீடியோ. அந்த வீடியோ பாருங்கள். கூட நான் இந்த இது சம்மந்தமான அஃபீஷியல் வெப்சைட்ஸோட லிங்க்கும் நியூஸோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் போய் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தற்சார்பான வாழ்க்கைக்கு எப்படி போகிறது, எப்படி நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வாழ்கிறது அப்படின்றதுக்கான தான் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் யா, இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.